வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது சர்ச்சைகள் தான். ஒரு காலத்தில் சர்ச்சையோடு தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகளை சந்திச்சிருக்காங்க வனிதா விஜயகுமார். வனிதா ஒரு பொண்ணாக இவ்வளவு சர்ச்சைகளை சந்திச்சிருந்தாலுமே அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்காமல் இப்போ வரைக்கும் வந்து தைரியமான ஒரு பொண்ணாக வந்து வாழ்ந்துட்டு வராங்க. சமீப காலமாக சமூக வலைதளங்களில் ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னாலே அவங்கள பற்றி அவதூறாக பேசுறது, தேவையில்லாத விஷயங்களை வந்து சொல்கிறது, இந்த மாதிரி பலரும் பலவிதமான கேவலமான செயல்களில் ஈடுபட்டுட்டு வராங்க. அப்படி தான் வனிதாவும் ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்காங்க. இப்போது தன்னுடைய மகள்கள் கூட தனியாக வாழ்ந்துட்டு வரக்கூடிய வனிதா சினிமாவிலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தைரியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வனிதாவுக்கு தொடர்ந்து குவிஞ்சிட்டு வருதான். அதுக்கு காரணம் இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் தைரியமாக எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. பாபி சிம்ஹா மற்றும் கீர்த்தி சுரேஷ் இவங்களை வச்சு பாம்பு சட்டை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த ஆதம்தாசன் இப்போ ஹீரோயினை மையமாக வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காராம். அந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிட்டு வராங்க நடிகை வனிதா விஜயகுமார். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் நடிச்சிட்டு வரக்கூடிய அந்தகன் படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க நடிகை வனிதா விஜயகுமார். ஹரி நடர் தயாரித்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வனிதா நடிச்சிட்டு வராங்க. கைவசமாக பல படங்களை வச்சிருக்கக்கூடிய நடிகை வனிதா அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் 22 வருடங்களுக்கு முன்னால் எடுத்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் நம்ம வனிதாவா இவ்வளவு அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி, தொடர்ந்து இத்தனை வருடங்களில் இவ்வளவு சர்ச்சைகளை இவ்வளவு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.